சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருந்த அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்ற அந்த படம் வசூல் ரீதியாகவும் செமர் ரெஸ்பான்ஸ் பெற்று உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டது. ஜெயிலர் படத்தை முடித்துவிட்டு வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வராரு. இந்த படத்தை ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கிட்டு வராரு. ரஜினிகாந்த் என்று இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சாமானியர்களிருந்து செலிபிரிட்டிகள் வரை ரஜினியின் தாக்கம் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்டைல், நடிப்பு என அனைத்திலும் ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு. சினிமாவுக்கு யார் நடிக்க வந்தாலும் ரஜினியை போல ஆக வேண்டும் என்று தான் உள்ளே வருவாங்க. அதே போல இப்போது உச்சத்தில் இருக்கும் விஜய், அஜித் போன்றோரும் கூட சூப்பர் ஸ்டார் நாற்காலிக்கு ஆசைப்பட்டது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ரஜினிகாந்த் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவரது படங்கள் அசால்ட்டா 100 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி கொண்டன. இடையில ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான தர்பார், சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான அண்ணாத்தா ஆகிய படங்கள் படுதோல்வியை சந்திச்சது மட்டுமின்றி கடுமையான ட்ரோல்களையும் சந்திச்சது. மேலும் அந்த 2 படங்களோட தோல்வி காரணமாக ரஜினி என்று சூப்பர் ஸ்டார் நாற்காலி ஆட்டம் காண ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. இப்படி சூழல் இருக்க இளம் இயக்குனரான நெல்சன் திலீப்குமாரோட கைகோத்தார் ரஜினிகாந்த். கடந்த வருடம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. ரஜினிகாந்தின் நடிப்பு, நெல்சனோட மேக்கிங் என அனைத்தையும் கிளிக் ஆனதுனால ரசிகர்கள் படத்தை கொண்டாடினாங்க. இதன் காரணமாக ரஜினிகாந்த் தரமான கம்பே கொடுத்து விட்டதாக அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தாங்க. மேலும் ஜெயிலர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே 2 படங்கள்லாம் அவர் கமிட் ஆனார். ஒன்று லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். தனது மகள் இயக்கியிருக்கும் லால் சலாம் படம் கடந்த 9ஆம் தேதி வெளியாகி படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அடுத்ததாக ஜெய்பீம் படத்தை இயக்கிய மிகப்பெரும் கவனம் ஈர்த்த தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. படத்தோட ஷூட்டிங் தற்போது ஆந்திராவில் நடந்துட்டு வருது. இதில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி என பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்நிலையில் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என திரைத்துறையில் பேச்சு வந்திருக்கு. வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் 85 வீக்காடு நிறைவேந்திருக்கிறதாகவும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய காட்சிகளை படம் பிடித்து முடிக்க இன்னும் 3 வாரங்கள் இருக்கான். மேலும் சில காட்சிகள் ஷூட் செய்து ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் மார்ச் இறுதிக்குள்ளே முடிக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தீபாவளிக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும் என்று தகவல் வெளியானதுனால ரஜினி ரசிகர்கள் இப்போ ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க. நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். மேலும் சேனலுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.